வணக்கங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, வரலக்ஷ்மி விரதத்துக்கு என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோன்றத தான் பார்க்க போகிறோம். part-1 வீடியோவில் என்ன பொருள் வாங்கியிருக்கோன்றதையும், part-2 வீடியோவில் என்னென்ன சாமிக்கு செஞ்சிருக்கோன்றதையும், part-3 வீடியோவில் ஃபுல் அமைப்பையும் அதாவது ஃபுல் டெக்கரேஷன்ஸையும் காமிக்கிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், பூ போடுற கிண்ணம் வாங்கியிருக்கேன். அது பாருங்கள், நடுவில் பூ போடுறது, சுற்றியும் பார்த்திங்கன்னா லோட்டஸ் இதழ் வருது. இது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, வாசப்படிக்கு போடுற மாலை வாங்கியிருக்கேங்க. அது பாருங்கள், ஆரஞ்சு கலரும் எல்லோ கலரும் கலந்த மாதிரி வருது, ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் நான் வாங்கியிருக்கேன். ஒவ்வொரு வாசப்படிக்கும் வாங்கி மாட்டியிருக்கேங்க, ரொம்ப அழகாக இருக்குது. சாமந்தி பூ அமைப்பையும் கொடுக்குது பாருங்கள். இங்கே பாருங்கப்பா, கலசம் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி லோட்டஸ் இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் அதுவும் வாங்கியிருக்கேன். நல்லாயிருக்கான்னு பாருங்கள். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, வரலக்ஷ்மி சாமிக்கு புடவை வாங்கியிருக்கேங்க. அந்த புடவை என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ அண்ட் ரோஸு. ஆனால் ரோஸ் மட்டும்தான் அங்கே தெரியுது பாருங்கள், ப்ளூவே தெரியாது. நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, லோட்டஸ் பாருங்கள் நல்லாயிருக்கான்னு. இந்த வருஷம் 9 லோட்டஸ் வாங்கியிருக்கேங்க, நல்லாயிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மா இலை வாங்கியிருக்கேன். அந்த மா இலையில் சாமி இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன் பாருங்கள். அது கொஞ்சம் நல்லா கிளியராக தெரியல, நல்லாயிருக்கான்னு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா பாருங்கள், பெருமாளும் அது கீழே நின்றுட்டு இருக்க பாருங்கள். இந்த லோட்டஸு அதுவும் வாங்கியிருக்கேன், நல்லாயிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சாமிக்கு கீழே புல் அமைப்பை கொடுக்கறதுக்காக புல் ஒன்று வாங்கியிருக்கோம். அது மேட்டு தான் அது, ஆக்சுவலாக அது பயங்கர காஸ்ட்லின்றதுனால அந்த இடத்துக்கு மட்டும் போட்டிருக்கேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பூ போட்ட மாதிரி மேட்டுங்க, கால் மீதி மேட்டு தான் இது. இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு இது வாங்கினேன். பூஜை நேரத்தில் மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காகவே பூ போட்ட மாதிரி மேட்டு வாங்கினேங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கப்பா, வாசப்படியில் ஒட்டுறதுக்காக பாதம் வாங்கியிருக்கேன். அது செலோடேப் போட்டு மேலே ஒட்டியிருக்கனால கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியுது. அது சில்வரில் வாங்கியிருக்கேன், நல்லாயிருக்கான்னு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு கிருஷ்ணரும் ராதையும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வாங்கியிருக்கேன் சாமிக்கு. அது நல்லாயிருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் வாங்கின எல்லா பொருளையும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நான் என்னென்ன செஞ்சுருக்கனோ அதை part-2 வீடியோவில் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கப்பா. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.